இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஃபகத் ஃபாசில் வடிவேலு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்கப்பா. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆர்பி சௌத்ரி இருக்கிறாங்கல்ல, ஜீவா இருக்காருல்ல, ஆக்டர் ஜீவா, அவரோட அப்பாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இவங்களோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் உருவாக போகுது. சுதீஷ் சங்கர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரியும், மாரிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சுருக்கிறாங்கப்பா. டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பையா மாதிரி ஒரு கதை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரோட் சைட் படம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டிராவலில் ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்கப்பா. அந்த ரெண்டு பேர் தான் வந்து ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு அப்படிங்கிற மாதிரியும், வடிவேலுக்கு வந்து பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சித்தாரா அப்படிங்கிறவங்க தான் வந்து புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க, அவங்க தான் வந்து சித்தாரா. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து வடிவேலுக்கு பேராக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தோட கதை வந்து ஒரு ரோட் ட்ரிப்பு, அதில் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையாக தான் இருக்க போகுது இந்த மாரிசன் அப்படிங்கிற படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஷூட்டிங் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியும், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படத்துக்காக வடிவேல் வந்து 30 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட படமாக இருக்க போது இந்த மாரிசன் படம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.